ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பூண்டோட நன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டில் என்னென்ன நன்மை இருக்குது, அதனால் நம்ம உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நம்ம சரியான நேரத்துக்கு சத்தான உணவுகளை சாப்பிடணுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு சுவைக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் நலத்திற்காகவும் வந்து நம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் வேண்டி நம்ம சாப்பிடணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுவைக்காகவும் மனத்துக்காகவும் நம்ம நிறைய பொருட்களை சேர்க்கோம், ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா வந்து தெரியலை நம்ம. ஆனால் அப்போதைக்கு வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பொடிகளை சேர்க்குறோம், நிறைய வாசனை திரவியங்களை சேர்த்து நம்ம சாப்பிட்றோம். நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் சுவைக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய இந்த பூண்டோட மகிமையை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்குறோம். இந்த பூண்டு எல்லாருடைய வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும், எல்லாருடைய கிச்சன்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து பூண்டு இருக்கும். இந்த அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பூண்டு வந்து மருத்துவ குணங்கள் நிறைய கொண்டு இருக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் இந்த பூண்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுங்க. இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையவே வந்து இந்த பூண்டில் இருக்குது. இது நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதுங்க. இந்த பூண்டில் அல்லிசின்ற வேதிப்பொருள் இருக்குது. அதனால் பூண்டு நமக்கு என்னென்ன நோய்களை சரிப்படுத்துன்னு பார்க்கலாம். நம்ம உடம்பில் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு பூண்டில் உள்ள 3 அல்லது 4 பல் பூண்டு வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு. பூண்டில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இது உடம்பில் மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க செய்யும் இந்த பூண்டு. அதனால் உடம்பில் சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட நீர்ச்சத்து எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பூண்டில் நிறையவே இருக்குங்க. அதிக உடல் எடை உள்ளவங்க டெய்லியும் காலையில் 3 லிருந்து 4 பல் பூண்டுகளை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பூண்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சுடு தண்ணி குடிச்சிடணும். குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடம்பில் உள்ள எல்லா கெட்ட கொழுப்பும் வந்து வியர்வை வழியாகவோ அல்லது சிறுநீர் வழியாகவோ மலம் வழியாகவோ வந்து வெளியேறிடுங்க. பூண்டில் எலும்புக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய கால்சியம் சத்து நிறையவே இருக்குதுங்க. இது எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளை வந்து நல்லா உறுதிப்படுத்துக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அது அவங்க நரம்புகள் வந்து தளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கிடும். அதே மாதிரி மனசுக்குமே வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீரிழிவு நோய், இதய நோய், இரத்த அழுத்தம். இது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இந்த பூண்டை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இயற்கையாகவே இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துதுங்க. இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இரத்த குழாய்கள் அடைப்பு, அப்புறம் வந்து ஆஞ்சியோ பைபாஸ் சர்ஜரி, அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபட நீங்கள் டெய்லியுமே வந்து பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் இந்த பூண்டு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக பயன்படுது. இதயத்துக்கு போகிற இரத்த வால்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய நச்சுக்களையும் கொழுப்புகளையும் வந்து வெளியேற்றி இதயத்தை வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளதுக்கு இந்த பூண்டு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின்ற வேதிப்பொருள் கணையத்தோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்க வைக்கும். கணைய செயல்பாடு நன்றாக இருக்கும்போது தான் இன்சுலின் சுரப்பை வந்து அது வந்து கரெக்டாக வச்சுக்கிடும், அதிகமாக வச்சுக்கிடும். ஸோ நீரழிவு நோய் உள்ளவங்க டெய்லியும் வந்து காலையில் 3 லிருந்து 4 பூண்டு பற்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுங்க. நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த பூண்டு பல் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து 3 இல்லைன்னா 4 சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குதுங்க. அதே மாதிரி சரும வியாதிகளையும் போக்கக்கூடியது இந்த பூண்டு. முகத்தில் பரு, கரும்புள்ளி, படர்தமரை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூண்டை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் வந்து அப்ளை பண்ணிடணும். அந்த எங்கனுக்குள்ளே வந்து உங்களுக்கு பரு இல்லைன்னா அந்த படர்தாமரை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேமல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பூண்டை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. காஞ்சதுக்கப்புறமா வந்து அதை கழுவிடுங்க. இதில் வந்து ஆண்டி ஃபங்கல்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அது சரியாயிடும். இந்த பூண்டில் விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குது. அதனால் இதில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துதுங்க.
நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி எந்த நோயுமே எளிதில் வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும் இந்த பூண்டு. அதே மாதிரி மூச்சு குழாயில் அலர்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி தும்மல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல், அப்புறம் வந்து மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பூண்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குணமாயிரும். அதே மாதிரி பூண்டில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். பசியின்மை பிரச்சனை, அப்புறம் வயிறு மந்தமாக இருக்கிறது, வயிறு உப்பு சம்பன்ற பிரச்சனையை வந்து போக்கக்கூடியது இந்த பூண்டு. இந்த பூண்டை வந்து உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் செயல்படக்கூடியது. இது கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த பூண்டுக்கு நிறையவே இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்பக புற்றுநோய், அப்புறம் பெருங்குடல் சிறுகுடல் புற்றுநோய், வாய்ப்புண் புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த பூண்டுக்கு இருக்குது. புற்றுநோய் செல்கள் வளர்வதையும் கூட தடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த பூண்டுக்கு இருக்குது. அதே மாதிரி பூண்டில் உள்ள குணங்கள் ஆண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது, நரம்பு தளர்ச்சியை போக்கி தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை தூண்டி பாலியல் உணர்வுகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு அதிகமாக இருக்குது. தாது விருத்தியை உண்டு பண்ணக்கூடியது இந்த பூண்டு. இந்த பூண்டை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து மூணு அல்லது ஒரு நாலு பூண்டை அப்படியே வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு பூண்டோட அந்த ஸ்மெல் பிடிக்காது, அந்த அப்படியே வாயில் போட்டு மெல்ல முடியலை அப்படின்னா வந்து நீங்கள் சுட்டோ வேக வச்சோ வந்து சாப்பிட்லாம். ஆனால் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா முழுமையான அது ஊட்டச்சத்துக்கள், அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் சுட்டோ வேக வச்சோ சாப்பிட்டீங்கன்னா அதில் பாதி தான் கிடைக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல் பிடிக்காதவங்க, பச்சையே சாப்பிட பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க சுட்டு இல்லைன்னா வேக வச்சு இல்லைன்னா தேனில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஆனால் பூண்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லியும் வந்து நீங்கள் பூண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்போதுமே வந்து நோய் எதுவுமே வந்து எளிதில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், பூண்டு ஊறுகாய் சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பூண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோயுமே வந்து நம்மளை எளிதில் வந்து அட்டாக் பண்ணாது. நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படும், அதனால் வந்து எந்த நோயுமே வந்து டக்குன்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த பூண்டை சாப்பிட்டு உடம்பு வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சு வாழுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிக்னல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.